ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் தேவனாகிய கர்த்தர் நான் உனக்கு சொல்லுகிறேன், பயப்படாத. உன் வலது கையை நான் பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இவ்வளோ அற்புதமான ஒரு வாக்குத்தத்தில், இந்த வாக்குத்தத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறார், தனிப்பட்ட முறையில் ஊரில் பார்த்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இவ்வளோ பெரிய சந்தோஷம் ஆண்டவர் நமக்கு துணை நிற்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியத்தில் மூன்று காரியத்தை நீங்கள் நினைவில் கொள்ளணும். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, ஃபியர் நாட். பயப்படுகிற காரியங்கள் நம்ம சுற்றில நடந்து கொண்டே இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய வருகையின் காலம், கடைசி காலம். கேள்விப்படுகிற சம்பவங்கள் எல்லாம் பயத்தை கொடுக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எந்த தேசத்திலேயுமே மக்கள் மத்தியிலே ஒரு பயப்படுகிற சூழ்நிலை உருவாகி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஒரு பக்கம் பாருங்கள், பூமி அதிர்ச்சி, அதனால் உண்டான சேதங்கள், பாதிப்புகள். இன்னொரு பக்கத்தில் வெள்ளத்தினால் உண்டான சேதம், பாதிப்பு. கடந்த மாதத்தில் மாத்திரம் இந்த மாதிரி பாதிப்புகள், சூறாவளி காற்றினாலே உண்டான பாதிப்புகள், இயற்கை அழிவுகளினாலே, மண் சரிவுகளினால் வீடுகள் புதைந்து போன சம்பவங்கள், இப்படி ஏராளமாக நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அது இல்லாதபடி மறுபடியும் ஒரு கொள்ள நோய், COVID-19 விட கொடூரமான ஒரு கொள்ள நோய் வரப்போகிறது என்று அந்த சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற அவரே அறிவிக்கிறதே அந்த செய்திகள் பரவி கொண்டிருக்கிறாரு. இப்படி பயப்படுத்துகிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறாரு. அது உலக அளவில், நம்ம வாழ்கிற தேசிய அளவில், தனிப்பட்ட முறையில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல பயப்படுத்துகிற சூழ்நிலைகள், பயப்படுகிற காரியங்கள். ஒரு வியாதி வந்துட்டால் அது என்னமாக ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்ற பயத்தை கொண்டு வருகிறது. ஒரு சூழ்நிலையில் உண்டாகிற மாற்றம் எப்படி ஆகுமோ, என்ன ஆகிவிடுமோ என்ற பயத்தை கொண்டு வருகிறது. அது மாதிரி தான் வேலை செய்கிற இடத்துல வர பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளே உண்டாகிற சில பிரச்சனைகள், எதிர்காலத்தை குறித்தும் அதனுடைய முடிவை குறித்து உண்டாகிற பயம். இந்த மாதிரி எப்பொழுதுமே நம்ம பயத்தில் இருக்க முடியாத காரியங்கள் தான் நம்ம சுற்றில நடக்கிறது. அந்த ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, இது கடைசி காலம். பயப்படுகிற காரியங்கள் தான் எங்கே நடந்து கொண்டே இருக்கும், பயப்படுத்துகிற சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும், ஆனால் நீ பயப்படாத. அது ஆண்டவர் சொல்லுவது, என் மகனே நீ பயப்படாத, என் மகளே நீ பயப்படாதே என்று தான் ஆண்டவர் சொல்ல. பயப்படுற காரியம் நடக்கும், அதை தாண்டி தான் போய் ஆகணும். கடைசி காலம் இப்படி தான் இருக்கும், தீமைகள் நிறைந்ததும், அநியாயங்கள், அக்கிரமங்கள் நிறைந்ததுமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு மத்தியில் நீ பயப்படாத அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். பயம் வேதனை கொண்டு வரும், நம்ம ஜபத்தை பாதிக்கும், சந்தோஷத்தை பாதிக்கும், நம்முடைய குடும்ப மகிழ்ச்சியை பாதிக்கும், ஊழியத்தை பாதிக்கும், எல்லாத்தையுமே பாதிச்சிடும். அதனால தான் அந்த பயத்தை சாத்தான் கொண்டு வந்து நம்மை முடக்கிவிட நினைக்கிறான். அதனால தான் ஆண்டவர் அடிக்கடி சொல்லார், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத என்பதாய் நம்மை தைரியப்படுத்துகிறார். பயப்படுகிற காரியங்கள் வரும், இந்த மாதத்திலும் வரும், அடுத்த மாதத்திலும் வரும், வாழ்நாள் முழுவதும் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத என்பதாக. இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையில் அற்புதம் நடந்துவிடும். சமீபத்தில் நான் மலேசியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு நபரை சந்தித்தேன். ஒரு பிஸ்னஸும் செய்கிறாங்க, ஊழியமும் செய்கிறாங்க. அவங்களோடு பேசும்போது, கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தை சார்ந்தவர், ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருந்து அவர் வந்து தெய்வ நம்பிக்கையை பரப்பி கொண்டிருந்த ஒரு மனிதர். அந்த மாதிரி இயேசு பற்றி சொன்ன கோபம் வந்துடும், அவங்கள தாறுமாறாக திட்டி அவமானப்படுத்தி அனுப்பிடுவார். இயேசுவையே கேவலமாக பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு சமயம் பாருங்கள், அவருக்கு மனைவி குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது, காரு விபத்து ஏற்பட்டு முதுக ஸ்பைனல் கார்டு வந்து பாதிக்கப்பட்டு விட்டது. அங்கே தான் பெரிய சேதம், படுத்த படுக்கை. டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் அவர் எளிமையில் நடக்கவே முடியாது, வாழ்நாள் முழுவதும் படுக்கையில் இருக்கணும், அதன் பிறகு வீல் சேரில் அவர் இருந்து பழகி கொள்ளணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா ஸ்பைனல் கார்டு முற்றிலும் பாதிக்கப்பட்டு விட்டது, இனி எழும்பி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சில பிள்ளைகளாக இருக்கிறாங்க, குழந்தைகள் எல்லாமே, எதிர்காலமே பெரிய பயம், கேள்விக்குறி ஆகிவிட்டது. எப்படி வாழப்போகிறேன், எப்படி என் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றப் போகிறேன், எப்படி நான் என் காரியங்களை கவனிக்கப் போகிறேன், பயம். இனி வாழ்நாள் முழுவதும் படுக்கை தானே இப்படி இருக்கும்ல,
அந்த வியாதியினால் உண்டான பயம், அவருடைய உள்ளத்தில் வேதனை. அப்போது இயேசுவை பற்றி அவருக்கு சொல்லப்பட்டார். ஆனால் இயேசுவை நம்ப மாட்டார். இயேசுவை கேவலமாக பேசினவர். அவங்களுக்கு தெரிந்தவங்க சொல்லி பார்த்தாங்க, கேட்கலை. ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் படுக்கையில் தன் வாழ்க்கையை நினைத்து எதிர்காலத்தை குறித்து கலங்கி பயந்து கொண்டிருக்கும் போது இயேசு அவரை சந்தித்தார். ஆஸ்பத்திரிக்குள்ளே படுக்கறையில் வந்து ஒரே வார்த்தை சொன்னேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, இயேசு ஆச்சரியமான ஆண்டவர். ஒரு ஆத்மாவை சந்திக்க, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் போது நீ என்னை திட்டின தானே, என்னை அவமானப்படுத்தின தானே அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஆண்டு சொல்ல, பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்கொண்டே இருந்தார். அவர் பார்த்தார், ஒருத்தர் வந்து பயப்படாதே நான் கூட இருக்கேன்னு சொல்கிறாருன்னு உடனே டக்குன்னு படுக்கை விட்டு எழும்பினார். படுக்கை விட்டு எழும்பி ஓட ஆரம்பித்தார். எங்கள்கிட்ட பேசினவர் இங்கே தான் வந்தார், இங்கே தான் நின்றார்னு. நர்ஸு பின்னாலே ஓடி வந்தாங்க, நீங்கள் எழும்பக்கூடாது, நீங்கள் எழும்ப முடியாது, எப்படி நீங்கள் எழும்பி நடக்கிறீங்க. டாக்டரை கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்களாம் ஓடி வந்து பார்த்தாங்க, நீங்கள் நடக்கவே கூடாது, நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க. இல்லை, நான் நடக்கிறேன்னு, நல்லா தானே இருக்கிறேன், எப்படி நடந்தீங்க, உங்களால் எப்படி நடக்க முடியுதுன்னு கேட்டாங்க. ஒருத்தர் வந்தார், நீ பயப்படாத, உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னார். அது இயேசு தான், எனக்கு தெளிவாக தெரியுது, அவரை பற்றி தான் எனக்கு சொன்னாங்க, அவரை தான் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசினேன். அவரே வந்து பேசினார், எனக்கே தெரியாத நான் எப்படி எழும்புனேன். நீ அவர் பேசிட்டு போனார், அவர் பின்னாலே நான் ஓடினேன், எழும்பே நடந்து டாக்டர் செக் பண்ணி பார்த்தா கம்ப்ளீட்லி ஹீல்டு, அவருடைய ஸ்பைனல் கார்டு கம்ப்ளீட்டாக ஹீலிங்காக இருந்தது. அவங்களால நம்பவே முடியல, என்ன ஆச்சு இவருக்கு. அவர் சொன்னார், இயேசு அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எலும்பு சரியாகிவிட்டது, எலும்பு நடக்க ஆரம்பிச்சுட்டேன். இன்றைக்கி ஊழியம் செய்கிறார், ஒரு பக்கம் பிஸ்னஸ், இன்னொரு பக்கம் நல்ல ஊழியம் செய்கிறார். அவர் வந்து சந்தித்த போது தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கு அதே ஆண்டவர் இயேசு தான் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணை நிற்கிறேன் என்ன, ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவி செய்கிறேன், உன்னை சுகமாக்குவேன், தேவை சந்திப்பேன், உனக்கு வழிகளை திறப்பேன், நீ பயப்படுகிற காரியத்தை மாற்றி அமைப்பேன், அதனால் நீ பயப்படாதேன்னு சொல்லி இந்த மாதத்திற்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த மாதத்தில் நீ எதைக்கு பயந்து கொண்டிருக்கிறாய், மகனே மகளே, அதை மாறுதலாக முடிய பண்ணுவேன், மாற்றி அமைப்பேன் ஆண்டு சொல்லுகிறார். பயப்படாத. ரெண்டாவது ஆண்டு சொல்கிறாரு, ஏன் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அன்று சொல்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் கூட இருக்கிறேன், துணையாக இருக்கிறேன். சில சொல்லுவாங்கள்ல, இதுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் துணைக்கு வந்தால் நான் போகிறேன். சின்ன குழந்தைகள் சொல், அப்பா நீங்கள் துணைக்கு வாங்கப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா துணைக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவது பாருங்கள். இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகமாட்டேன் போகமாட்டேன் பயமாக இருக்குன்னு இடம் பிடிக்கும். அம்மான்னு சொல்ல, அவங்கள நான் கூட வர்றேன் சொன்னோன்னு அம்மா கூட வந்தால் பிள்ளை சந்தோஷமாக கையை பிடிச்சிட்டு நடக்கும். குழந்தை கையை பிடிச்சிட்டு நடத்திட்டு போனாங்க, அம்மா வர்றாங்க, எங்கள் அம்மா கூட இருக்கிறாங்க அப்படின்னு வரும். அவங்க ஸ்கூல் வாசல் விட்டு போனால் உடனே ஆளும், நீங்கள் என்ன தனியாக விட்டு போகிறீங்க, என் கூட இருங்க அப்படின்னு சொல்லும். அப்போ சில தாய்மார் பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு அந்த பிள்ளை ஸ்கூலில் கிளாஸ் ரூமில் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. நான் பார்த்துருக்குறேன், கொஞ்ச நாள் இருந்து அப்புறம் அந்த பிள்ளையை தைரியப்படுத்தி அப்புறம் தனியாக அனுப்புவாங்க. அந்த பிள்ளை தனியாக நடக்க பயப்படுது, தாய் கூட இருந்தால் பயம் இல்லை, துணையாக எனக்கு தாய் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் பயப்படுகிற காரியங்கள் எங்கே நடக்குது, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை வந்து மோதுகிறது. அப்போ நமக்கு தனிமையாக நடந்தால் பிரச்சனை, நம்ம கூட ஒருவர் இருந்தால் துணைக்கு பயம் இல்லை, கலக்கம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தனிமை உணர்வு, லோன்லினஸ் இருக்கு பாருங்கள், இது ரொம்ப பயங்கரமானது. ஒரு சமயம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் வந்து ஒரு டிவியில் ஒரு நிருபர் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பண்ணி கொண்டிருந்தாங்க. இந்தியாவில் பிரபலமான ஒரு நபர், அவர் பிரபலமான நடிகர், உலக புகழ் பெற்றவர், உலகத்தில் பல தேசங்களில் அவருடைய பெயரை தெரியும். ஏன்னா நான் வந்து பல எகிப்து ஜோர்டான் போன்ற பல நாடுகளுக்கு போனால் இந்தியான்னு சொன்ன உடனே அவர் பெயரை சொல்லுவாங்க, நான் சந்தோஷமாக. அந்த மாதிரி உலகம் முழுவதும் அவருக்கு வந்து ரசிகர்கள், சினிமா துறை சார்ந்த ரசிகர்கள் இருக்கிறாங்க. பணம் குறையே இல்லை, பணம், மனைவி குழந்தைகள் இருக்கிறாங்க, நல்ல ஃபேமிலி இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்கிறது, பிரபலமாயிட்டால் ரசிகர்கள் லட்சக்கணக்காக இருக்கிறாங்க, இது மாதிரி எல்லாமே இருக்கிறது. அவருடைய அனுபவத்தை எல்லாம் அந்த நிருபர் கேட்டுக்கொண்டேன். ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன் பண்ணார்,
நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்குதா அப்படின்னு கேட்டார். அவர் வந்து ஓப்பனாக சொன்னது எனக்கு ஆச்சரியம். அவர் சொன்னார், ஐ ஃபீல் லோன்லினஸ், நான் வந்து தனிமையை உணர்கிறேன், அது என்னை வேதனைப்படுத்துதுன்னு சொன்னார். கேள்வி கேட்ட நிருபருக்கு ஆச்சரியம், பார்த்து கொண்டது எனக்கு ஆச்சரியம். அருமையான மனைவி இருக்காங்க, நல்ல குழந்தைகள் இருக்கிறாங்க, ரசிகர் இருக்காங்க, பணம் இருக்குது, பெயர் புகழ் பெற்றவர், பிரபலமானவங்களும் அவருக்கு நல்ல பழக்கம், அதிகாரத்தில் உள்ளவங்கெல்லாம் எப்படி அவர் லோன்லியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அவர் சொன்னார், ஐ ஃபீல் லோன்லினஸ், நான் தனிமை உணர்வில் கஷ்டப்படுகிறேன்னு சொன்னார். நிருபருக்கு ஆச்சரியம். அப்போ சொன்ன உங்களுடைய மனைவி பிள்ளைகளாக இருக்காங்களே, அவர் என்ன சொல்கிறது, என் மனைவிக்கே தெரியும் நான் வந்து தனிமை உணர்வில் கஷ்டப்படுகிறேன் என்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல, மனைவி பிள்ளைகள் பேர் புகழ் பணம் எல்லாம் இருக்குது, சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தருக்கு எப்படி லோன்லினஸ். இதுதான் நீங்கள் கவனிக்கணும். உங்களுக்கு மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், சொந்தங்களுக்கெல்லாம் யார் இருந்தாலும் ஒருவர் உங்கள் கூட இல்லைன்னா லோன்லினஸ் வரும். உங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுக்குள் ஒருவர் வாசம் பண்ணணும், அப்போ தான் இந்த தனிமை உணர்வு மாறும். அந்த உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. இயேசு எங்கே வாசம் பண்ண, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போனால் சர்ச்சில் இருப்பார், மெழுகுத்தி பொருத்தி ஏதோ சிலுவை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு காணிக்கு போட்டு வந்துட்டோம், பக்தியாக இருந்துட்டோம், அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி கிடையாது. உள்ளத்துக்குள்ளே வாசம். இயேசு என்ன சொல்கிறார், யோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், நீ கதவை திறந்தால் உனக்குள் உன் வாழ்க்கைக்குள் வருவேன், உன் உள்ளத்துக்குள் வருவேன், உனக்குள் வந்து வாசம் பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை அப்படின்னு நான் நிறுத்த. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் சாமி கும்பிட்றத மாத்திரம் அல்ல, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லா நாளும் நீ வேலைக்கு போனால், படிக்க போனால், ஷாப்பிங் போனால் எப்பொழுதும் கூட இருப்பேன். 24 மணி நேரம் ஏன்னா உனக்குள் நான் இருக்கிறேன், உனக்குள் நான் வாசம் பண்ணுகிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன், உனக்கு துணையா உன் கூடவே நான் இருக்கிறேன், உன்னை என்னை பிரிக்க முடியாது. மனைவி பிள்ளைகள் யார் இருந்தாலும் அவங்கள பிரிக்க முடியும். வேலைக்கு போகும்போது மனைவி கூட்டிகிட்டு எல்லா இடம் போக முடியாதுல்ல, பிள்ளைகள் எல்லா இடம் கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல, வீட்டில் இருப்பாங்க, உறவுகள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, ஆனால் 24 மணி நேரம் உங்களை விட்டு பிரிக்க முடியாதபடி உங்களோடு ஒன்றித்திருக்கிற ஒருவர் என்றால் இயேசு கிறிஸ்து தான். உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கும், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எரிச்சல் உள்ளவங்க இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல உங்கள் மேலே எரிச்சல் உள்ளவங்க இருப்பாங்க, உங்களை கூட வழக்காடுறவங்க இருப்பாங்க, உங்களை குற்றப்படுத்துகிறவங்க இருப்பாங்க, உங்களை முடக்க நினைக்கிறவங்க இருப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப பில்லிசனை செய்கிறவங்க இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தவிர்க்க முடியாது, ஏன்னா நம்ம வாழ்கிற உலகம் அப்படிப்பட்ட உலகம். ஆனால் ஒன்றே ஒன்று, இயேசு துணை நிற்பார். அவர் துணை நின்றுட்டா இது ஒன்றுமே உங்களை அசைக்காது. சும்மா கற்றுவாங்க, பேசுவாங்க, செய்வாங்க, எல்லாமே இருக்கு, ஒன்று உங்களை அசைக்காது. நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க. அதை தாண்டு சொல்கிறார், பயப்படாதே மகளே, பயப்படாதே மகனே, நான் உன் வல்லதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்னு சொல்கிறார். அதனால் இந்த மாதம் மாத்திரல்ல, வாழ்நாள் முழுவதும் இயேசு உங்களுக்கு துணை நிற்பார். உங்கள் கையை அவருடைய கரத்தில் கொடுக்கணும், அதுக்கு ஆயத்தமா உங்கள் இஷ்டப்படி நீங்கள் போக முடியாது, அதுக்கு ஆயத்தனா அவருடைய உங்களுடைய கரத்தை கையில் கொடுங்க. நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவர் தன்னுடைய கரத்தினால் உங்களுடைய வலது கரத்தை பிடிப்பார். அதுக்கு பிறகு அவருக்கு சித்தமானபடி, அவர் விரும்புகிறபடி தான் உங்களை நடத்துவார். உங்களுடைய வேலையில், குடும்பத்தில், பிஸ்னஸில், ஊழியத்தில் எதுனாலும் உங்கள் இஷ்டப்படி எதுவும் செய்ய முடியாது, அவர் விரும்புகிற பாதையில் நடத்துவார். அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? அவனை வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. அவர் தன் தழும்புள்ள கரத்தினால் உங்களை பிடிப்பார். இந்த வாக்குத்தத்தை எனக்குரியதுன்னு விசுவாசிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபிங்க. நாம் ஜெபிக்கலாம். அப்படியே கண்களை மூடி, மகனே மகளே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர் உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன்னுடைய வலது கரத்தை அவருடைய கரத்தில் கொடுங்க, வர கரத்தில் கொடுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுங்க, எனக்குள் தங்கி இருங்க, என் கரத்தை நீங்கள் பிடித்து நடத்துங்க. இனி நான் எதுக்கும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, தைரியமாய் முன்னேறி செல்ல என்னை வழி நடத்துங்க, என்னை ஒப்பு கொடுங்க. தகப்பனே, இந்த மகன் இந்த மகள் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே உமக்கு இடம் கொடுத்து
தன்னுடைய கரத்தை நீர் பிடித்து கொள்ளும்படியாக தன் வலது கரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுவீராக, அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளுவீராக. நீர் வாக்கு கொடுத்தபடி உன் வலதுகையை பிடித்து நீ பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று இப்பொழுது சொல்லும் அந்த குரலை அவர்கள் கேட்கட்டும், அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கட்டும். உம்முடைய கரம் அவருடைய கரத்தை பிடிப்பதை அவர்கள் உணரட்டும். இந்த நாள் முதல் அந்த பயங்களெல்லாம் ஓடி மறையட்டும். சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். கலக்கங்கள் வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். உம்முடைய சித்தத்தின்படி கரம் பிடித்து அவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, அவளை சுற்றி நிற்கிற பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும். வியாதியினால் உண்டாகிற பயம் விலகி மகிழ்ச்சியோடு துதிக்கும்படி சகல நோய்களும் பலவீனத்தின் கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, பயத்தை உண்டாக்குகிற ஆவிகள், கலக்கத்தை உண்டாக்குகிற ஆவிகள், எதிர்காலத்து குறித்த பயத்தை கொடுக்கிற சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்கிறேன். ஆண்டவர், தைரியப்படுத்த பயப்படாதே என்ற வார்த்தை அவர்கள் கேட்கட்டும், அவருடைய இருதயத்தில் துணிக்கட்டும். கர்த்தர் தைரியப்படுத்தி நடத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிலை துணை நின்று வெற்றி கொடுத்து உயர்த்தி நடத்தும். வேலை தேடுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்தும். ஆண்டவரே, ப்ரமோஷனுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் இந்த அற்புதம் நடக்கட்டும். கடன் பிரச்சனையில் இருக்கிற மக்களுக்கு கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து செழிப்பை கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். வியாபாரம் செய்கிற பிள்ளைகளை வியாபாரத்தில் ஆசீர்வதித்து நீர் துணை நின்று ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தொழில் காரியங்கள், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். நிலத்தின் பலனை காணும்படி அவருடைய நிலங்கள் செழிப்பையும் பெரிய அறுவடையை காணும்படிக்கு ஆசீர்வதித்து நடத்தும். ஊழியத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை நன்மைகளை காணும்படி அவருடைய பயப்படுத்துகிற சூழ்நிலைகளை மாற்றி ஊழியத்தில் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்று முதல் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறட்டும். பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறட்டும். நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் இன்று முதல் அவர்களுக்கு உண்டாகட்டும். தினந்தோறும் அவருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பயத்தை கொண்டு வருகிற ஆவி விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.